அனைவருக்கும் வணக்கம். பிளஸ் டூ காமர்ஸ்ல இப்போ வந்து நியூ எடிஷன் வந்திருக்கு. அதுல வந்து சில க்வெஸ்சன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சிலதை டெலீட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். பாடம் ஒன்று குருவினாக்கள்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லா க்வெஸ்சன்ஸும் இருக்கு. சிறுவினாக்கள்லையும் எல்லாமே இருக்கு. பெருவினாக்கள்ல ஃபர்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மேலாண்மைக்கு பீட்டர் ட்ரக்கர் பங்களிப்பு யாது அப்படின்ற க்வெஸ்சனை டெலீட் பண்ணிட்டு மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்கள் விவரி அப்படின்ற க்வெஸ்சனை ஆட் பண்ணியிருக்காங்க. மிச்சபடி வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சனை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. மேலாண்மை வீச்சலையின் தாக்கங்களை விளக்குக அப்படின்ற க்வெஸ்சன் இப்ப கிடையாது. மிச்சபடி செகண்ட் தேர்டு ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அடுத்து செகண்ட் சாப்டர்ல குருவினாக்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் க்வெஸ்சன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, கட்டுப்படுத்துதல். இதுக்கு முன்னாடி வந்து பணியாளர்களை யாரால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற க்வெஸ்சன் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணி கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மேலாண்மையின் துணை செயல்பாடுகளை பட்டியலிடுக அப்படின்ற க்வெஸ்சன் வந்து ஃபோர்த் க்வெஸ்சன் ஆயிடுச்சு. இப்ப ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறுவினாக்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து மேலாண்மையின் முதன்மை பணி பட்டியலிடுக, செகண்ட் க்வெஸ்சன் வந்து பணி அமர்த்துதல் என்றால் என்ன, புதுமைப்படுத்துதல் என்றால் என்ன, தேர்டு ஃபோர்த் வந்து ஒருங்கிணைத்தல் என்றால் என்ன, ஃபிஃப்த் வந்து நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முக்கிய தகவல்களை எவ்வாறு தெரிவிப்பாய். சரிங்களா, எல்லா க்வெஸ்சனுமே வந்து இதுல சேஞ்ச் ஆயிருக்கு. இது நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் பெருவினாக்கள் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் அது அப்படியே இருக்கு. அடுத்து தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் க்வெஸ்சன் குறிவிடையில வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன அந்த க்வெஸ்சன் கிடையாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் சிக்ஸ்த் இருக்கு, மொத்தம் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சிறுவிடையில செகண்ட் க்வெஸ்சன் இல்லை, டெலீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த் இருக்கு. ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் மூன்று செயல்முறைகளை பட்டியலிடுக. இதுக்கு முன்னாடி நான்கு செயல்முறைன்னு இருந்தது, இப்போ மூன்று செயல்முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெருவிடையில எந்த சேஞ்சஸும் இல்லை, நாலு க்வெஸ்சன்ஸும் இருக்கு. அடுத்து ஃபோர்த் சாப்டர் இதுல பாத்தீங்கன்னா குறிவிடையில எந்த சேஞ்சஸும் இல்லை, பெருவிடையிலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்கு ஃபுல்லா. சாரி, குறுவிடை சிறுவிடையில அப்படியே ஃபுல்லா இருக்கு. பெருவிடையில ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. பல்வேறுபட்ட நிதிசார் சந்தையின் வகைகளை கூறி விளக்குக அந்த க்வெஸ்சன் இப்ப கிடையாது. அடுத்து பாடம் அஞ்சு, இதுலயும் பாத்தீங்கன்னா குருவினால எல்லாமே இருக்கு, சிறுவினாலையும் எல்லாமே இருக்கு. பெருவினாக்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படியே, செகண்ட் க்வெஸ்சன் வந்து டெலீட் ஆயிருக்கு, தேர்ட் க்வெஸ்சன் வந்து இப்ப செகண்டா போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்ப புதுசா தேர்ட் க்வெஸ்சன் வந்து புதிய நிறுவனங்களின் வகைகளை விளக்குக, புதிய நிறுவனங்களின் நிதி நிறுவனங்களின் வகைகளை விளக்குக. புதிய வகையான நிதி நிறுவனங்கள்ல என்னென்ன இருக்கோ அதனுடைய வகைகளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்ட் க்வெஸ்சனா நிதி சந்தையின் பல்வேறு வகையான புதிய நிறுவனங்களை விளக்குக. சரிங்களா, அடுத்து சிக்ஸ்த் இதுல பாத்தீங்கன்னா குருவினால வந்து செகண்டு ஃபிஃப்த் சிக்ஸ்த் கிடையாது. அதாச்சும் செகண்ட் க்வெஸ்சன் வந்து வணிக ரசீது என்றால் என்ன இல்லை, பழமையான இரண்டு சந்தைகள் பணச்சந்தைகள் கிடையாது, பணச்சந்தையை பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் யாவை, இந்த மூணு க்வெஸ்சன் இல்லை. ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து செவன்த்து எயித்து க்வெஸ்சன் இருக்கு, மொத்தம் அஞ்சு க்வெஸ்சன் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மார்க்ல எந்த சேஞ்சஸும் இல்ல சிறுவினால. பெருவிடையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பணச்சந்தைக்கும் மூலதன சந்தைக்கும் வந்து வரைவிலக்கணம் கேட்டிருக்காங்க. அந்த வரைவிலக்கணம் மட்டும் கிடையாது, பணச்சந்தைக்கும் மூலதன சந்தைக்கும் உள்ள வேறுபாடு க்வெஸ்சன் இப்போ அது இருக்கு, அப்படியேதான் இருக்கு. மிச்சபடி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் இருக்கு. அடுத்து பாடம் ஏழு,
இதுல பாத்தீங்கன்னா செவன்த் க்வெஸ்சன் கிடையாது. பண்டமாற்று பரிவர்த்தனை என்றால் என்ன அந்த க்வெஸ்சன் இல்ல. இந்தியாவின் பங்கு வணிக நேரம் என்றால் என்ன அந்த க்வெஸ்சனோ இல்ல. நைன்த் க்வெஸ்சன் இல்ல. டென்த் க்வெஸ்சன் தலால் தெரு விளக்குக அந்த க்வெஸ்சன். மூணு க்வெஸ்சன் வந்து டெலீட் ஆயிருக்கு. இப்ப வந்து ஏழு க்வெஸ்சன் தான். மொத்த பத்து க்வெஸ்சன் இருந்தது, இப்ப ஏழு க்வெஸ்சன் தான் அதுல. அடுத்து சிறுவினால எந்த டிஃபரன்ஸும் இல்ல, அது ஃபுல்லா எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பெருவினால ஃபிஃப்த் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. லம்பாடு தெரு மற்றும் வால் தெரு அப்படின்னா என்ன விளக்குக அந்த க்வெஸ்சன் கிடையாது. மிச்சபடி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அடுத்து எய்த்து சாப்டர். எய்த்து சாப்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. குருவினா சிறுவினா எந்த சேஞ்சஸும் இல்லை. செபி லெசன்ல வந்து எல்லாமே அப்படியே இருக்கு, எந்த மாற்றமும் இல்ல. அடுத்து நைன்த் லெசன்ல பாத்தீங்கன்னா குருவினால எந்த மாற்றமும் இல்ல, ஃபுல்லா இருக்கு. சிறுவினால வந்து தேர்ட் க்வெஸ்சன் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. மனித வளம் மற்றும் மனித வள மேலாண்மைக்கு இடையே உள்ள வேறுபாடு ஏதேனும் இருந்து தருக அந்த க்வெஸ்சன் இல்ல. அடுத்து லாங் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா நீண்ட விடை, இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ் டெலீட் பண்ணிருக்காங்க. பெருவிடையில ஃபோர்த் வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபிஃப்த் இருக்கு. மொத்தம் ஃபோர் க்வெஸ்சன் இருக்கு இப்போ, சரிங்களா. அடுத்து டென்த் சாப்டர்ல குருவினால வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன, ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி புறவள ஆட்சேர்ப்பின் நன்மைகளை பட்டியலிடுகின்றது, அந்த க்வெஸ்சன் பதிலா வேற க்வெஸ்சன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறுவிடை சிறுவினாக்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த் இருக்கு. செகண்ட் க்வெஸ்சன் டெலீட் ஆயிருக்கு. தேர்ட் க்வெஸ்சன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆட்சேர்ப்பு கோரப்படாத விண்ணப்பங்கள் அப்படின்னா என்ன என்றால் என்ன அப்படின்ற க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் க்வெஸ்சனும் வந்து ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் உள்ள புற திறனீட்டல் படிநிலைகளை கூறுக அப்படின்னு ஃபிஃப்த் க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க மாத்தி. அதே மாதிரி பெருவினாக்கள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்கு. இப்ப மூணு க்வெஸ்சன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சேர்ப்பு முறையின் அகவளங்களை விளக்குக. முன்னாடி வந்து ஆட்சேர்ப்பின் பல்வேறு முறைகளை விளக்குகன்னு இருந்தது, அந்த க்வெஸ்சன் கிடையாது. செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாமே டெலீட், ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆட்சேர்ப்பு முறையில் அகவளங்களை விளக்குக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து செகண்ட் க்வெஸ்சன் புதுசா வந்து ஆட்சேர்ப்பு முறையில் புறவளங்களை விளக்குக. தேர்ட் க்வெஸ்சன் வந்து ஆட்சேர்ப்பு முறையில் சமீப கால போக்கு விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அஞ்சு இருந்தது, இப்ப மூணு தான். அதுவும் மாத்தி கொடுத்திருக்காங்க எல்லாமே இந்த டென்த் லெசன்ல. அடுத்து லெவன்த் லெசன். லெவன்த் லெசன்ல பாத்தீங்கன்னா ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ் குருவினால ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ் வந்து கிடையாது. மொத்தம் ஆறு க்வெஸ்சன் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப வந்து அஞ்சு க்வெஸ்சன் தான் இருக்கு. ஃபோர்த் க்வெஸ்சன் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கு. சிறுவினால பாத்தீங்கன்னா ஃபைவும் செவனும் டெலீட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இதுக்கு முன்னாடி எயிட் க்வெஸ்சன் இருந்தது, இப்போ வந்து சிக்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கு. ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஒரு பணியாளர் மருத்துவ பரிசோதனை ஏன் அவசியமாகிறது. எயித்து க்வெஸ்சன், தேர்வு நேர்காணலின் வகைகளை பற்றி இந்த ரெண்டு க்வெஸ்சன் வந்து டெலீட் ஆயிருக்கு. அடுத்து பாடம் பன்னெண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல எல்லா க்வெஸ்சன்ஸும் வந்திருக்கு அப்படியே, ஃபுல்லா சேஞ்சஸ் எதுவும் இல்ல. அப்புறம் பாடம் பதிமூணுல பாத்தீங்கன்னா குருவினால ஃபோர்த் கிடையாது. பதிமூணுல வந்து குருவினால ஃபோர்த் இல்ல. அப்புறம் வந்து ஃபோர்த் வந்து அதுக்கு பதில வந்து கலச்சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க. கலச்சந்தை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணி. சிறுவினால வந்து ஃபோர்த் இல்ல. சிறுவினு பாத்தீங்கன்னா ஃபோர்த் க்வெஸ்சன் கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி ஆறு க்வெஸ்சன் இருந்தது, இப்ப அஞ்சு க்வெஸ்சன் தான் சிறுவினால. அதே மாதிரி பெருவினால வந்து தேர்ட் க்வெஸ்சன் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க.
இப்ப ரெண்டு க்வெஸ்சன் தான், ஃபர்ஸ்ட் ரெண்டு க்வெஸ்சன் தான் இருக்கு. சரிங்களா, நல்லா புரிஞ்சுதுங்களா? நன்றி, வணக்கம்.